ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பொது அறிவு பகுதியில் உள்ள தேசிய அடையாளங்கள் பற்றி. ஸோ தேசிய அடையாளங்களில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தேசிய கொடி. இதனுடைய மேற்பகுதி வந்து காவி நிறமும், நடுவில் வந்து வெண்மை நிறம், கீழே வந்து கரும்பச்சை நிறம், இப்படி மூன்று நிறங்களை உடையது. அடுத்து நடுவில் இருக்க வெண்மை நிறத்தில் வந்து அசோக சக்கரம் இருக்கும், கருநிற நிறத்திலான அசோக சக்கரம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய கொடியினுடைய நீள அகல விகிதம் 3:2. அடுத்தது ஒவ்வொரு நிறங்கள் எதை குறிக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ காவி நிறம் தியாகம் மற்றும் தைரியத்தை குறிக்கிறது, வெண்மை நிறம் உண்மையையும், கரும்பச்சை நிறம் செழிப்பு பசுமை நம்பிக்கையை குறிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கருநில சக்கரம் வந்து அமைதி மற்றும் செழுமையை குறிக்கிறது. இந்த கருநில சக்கரம் வந்து 24 ஆரங்களை உடையது. அடுத்தது அரசியல் நிர்ணய சபையினுடைய அங்கீகாரம் இதுக்கு எப்போ கிடைச்சிது அப்படின்னா 1947 July 22. அடுத்தது இது முதன் முறையாக எப்போது ஏற்றினாங்க அப்படின்னா 1947 August 15 டெல்லி செங்கோட்டையில் ஏற்றினாங்க. ஏற்றின வந்து பிரதமர் நேரு. அடுத்தது தேசிய கொடி உருவாக்க குழு தலைவராக இருந்தவங்க JB கிருபாலினி, இதை வடிவமைத்தவர் யாருன்னா பிங்களி வெங்கையா. அடுத்தது தேசிய கீதம், தேசிய கீதம் ஜனகணமனா, இதை ஏற்றியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். இது முதலில் பாடப்பட்ட நாள் வந்து 1911 December 27. ஸோ இது சுதந்திரத்திற்கு முன்னாடியே பாடப்பட்டது. எப்போ அப்படி எங்கே வச்சு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தாவில் வச்சு நடக்கும்போது இந்த பாடலை முதன் முதலாக பாடப்பட்டது. இதை பாடியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது இது நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னா இது சுதந்திரத்திற்கு பின்பு January 24, 1950. இது வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அடுத்தது இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு, இது 1919 இது ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணவரும் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடுறதுக்காக கூடிய அந்த காலம் எவ்வளவு அப்படின்னா 52 நொடிகள். மொத்தம் இதில் வந்து 5 பத்திகள் இருக்கும். அந்த 5 பத்திகள் பாடுறதுக்கு வந்து 52 நொடிகள் ஆகும். முதல் பத்தியும் கடைசி பத்தியும் மட்டும் பாடணும் அப்படின்னா 20 நொடிகள் தேவைப்படும். அடுத்து இதனுடைய பாடப்பட்ட மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா வங்காள மொழி. ஏன்னா இவர் வங்காள ஆசிரியர் தான் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது இது முதன் முதலில் வெளியிடப்பட்டது எப்போ 1912. இது எதில் வெளியிட்டாங்க அப்படின்னா தாகூரினுடைய தத்துவ போதினி பத்திரிகையில் தான் பாரத விதாதா அப்படின்ற தலைப்பின் கீழே இது வெளியிடப்பட்டிருந்தது. அடுத்தது தாகூரோட நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னா நம்ம தாகூரை தான் சொல்கிறோம். ஸோ 1913 எதற்காக அப்படின்னா கீதாஞ்சலி என்ற இலக்கியத்திற்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அடுத்தது தேசிய பாடல், தேசிய பாடலாம் வந்தே மாதரம். இதை இயற்றியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1950 January 24. அடுத்தது இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு ஸ்ரீ அரவிந்தர். ஸோ அரவிந்த கோஸ்ன்னு சொல்கிறோம், நம்முடைய விடுதலை போராட்ட வீரர். ஸோ இவர் தான் வந்து இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணார். அடுத்தது இது பாடப்பட்ட லாங்குவேஜ் சேம் சமஸ்கிருதம் தான். அடுத்தது இது எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜியினுடைய ஆனந்தமடம் என்ற நாவலிருந்து எடுக்கப்பட்டது. ஆனந்தமடம் நாவல் எடுத்துனா 1882. அடுத்தது இந்த தேசிய பாடல் வந்தே மாதிரி நமக்கு முதல் முதலாக எப்போ பாடப்பட்டது அப்படின்னா 1896 INC மீட்டிங்கில் தான். இதுவும் கல்கத்தாவில் தான் நடந்துச்சு, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. ஸோ இதில் தான் வந்து தேசிய பாடல் முதன் முதலாக பாடினாங்க. இதை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது தேசிய சின்னம். ஸோ தேசிய சின்னம் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 1950 January 26, நம்முடைய குடியரசு தினம் அப்போ. நமது தேசிய சின்னத்தோட இதனுடைய சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து நமக்கு எதுலேருந்து எடுத்ததுன்னு தெரியும், சாரநாத் கல்தூண்லேருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து 4 சிங்கங்கள் முதுகோடு இணைந்த நிலையில் வட்ட பீடத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இச்சிங்கங்களினுடைய உருவங்களானது எதை குறிக்குது அப்படின்னா அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் சுட்டி காட்டுகிறது. அடுத்தது சிங்கங்களின் கீழே என்ன சிம்பல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இதனுடைய இடப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை இருக்கும், மத்தியில் வந்து சக்கரம் இருக்கும், வலப்புறம் வந்து காளை இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன லாங்குவேஜ்னா தேவநாகரி மொழி. இது எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா முண்டக உபநிடம், இது இந்து சமய வேதாந்தத்திலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய விலங்கு பெங்கால் புலி. அடுத்தது இது தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது எப்போனா 1972 November 18. அப்போ இதுக்கு முன்னாடி என்னது தேசிய விலங்காக இருந்துச்சு அப்படின்னா சிங்கம் தான் இருந்துச்சு. 1969 to 1972 நமக்கு சிங்கம் தான் தேசிய விலங்கு. எதனால் அதை பண்ணாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து சிங்கம் தான் வந்து குஜராத்தில் மட்டும்தான் அதிகமாக காணப்பட்டுச்சு. ஸோ இந்தியா லெவலில் அதை இல்லாததுனால், அதிகமாக இல்லாததுனால அதை வந்து நம்ம எடுத்துட்டு பெங்கால் புலியை நம்ம தேசிய விலங்காக பண்ணியிருக்கோம். அடுத்தது புலிகள் பாதுகாப்பு திட்டம் தான் ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்லுவாங்க, 1973 கொண்டு வரப்பட்டது. அடுத்தது தேசிய பறவை மயில். ஸோ மயில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது 1963. இதனுடைய விலங்கியல் பெயர் வந்து பாவோ கிறிஸ்டேட்டஸ். அடுத்தது தேசிய பாரம்பரிய விலங்கு யானை, இது அறிவிக்கப்பட்ட நாள் வந்து October 23, 2010. இதனுடைய விலங்கியல் பெயர் பார்த்தீங்கன்னா எலிஃபோஸ் மேக்சிமாஸ்.
அடுத்தது இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, இந்த குழு அறைவதற்காக ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளர் நிறுவனாங்க. அவருடைய தலைமையில தான் இதுக்கான யானைகளின் பாதுகாப்பு குறித்து ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க. அதுக்கு தலைவரா இருந்தவர் வந்து டாக்டர் மகேஷ் ரங்கராஜன். இவர் வந்து சுற்றுச்சூழல் ஆய்வாளர். இவருக்கு தலைமையில 12 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. சோ அடுத்தது தேசிய நீர்வாழ் உயிரி, இது வந்து கங்கை டால்பின். இது தேசிய நீர்வாழ் உயிரியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 5, 2009. இதனுடைய அறிவியல் பெயர் பிளாட்டனிஸ்டா கேன்கடிகா. இதற்கு வந்து கண்கள் உண்டு ஆனாலும் பார்வை கிடையாது. அடுத்தது தேசிய நதி கங்கை, இது தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது 2008. இந்தியாவினுடைய மிக நீளமான நதி இதுதான். இதனுடைய கிலோமீட்டர் வந்து 2525 கிலோமீட்டர் லென்த் உள்ளது. அடுத்தது இது அதிகமான துணை நதிகளை கொண்டுள்ள நதியும் இதுதான். அடுத்தது தேசிய விளையாட்டு ஹாக்கி, இந்த விளையாட்டிற்கு தேவைப்படக்கூடிய வீரர்கள் வந்து 11 பேர். அடுத்து ஹாக்கி பந்தினுடைய எடை பார்த்தீங்கன்னா 155 கிராம். இந்த ஹாக்கி மட்டையினுடைய நீளம் 91 சென்டிமீட்டர். இது வந்து ஹாக்கி வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா கோல்டு எப்போ வாங்கிச்சு அப்படின்னா 1928 தான் ஒலிம்பிக்கில் இந்தியா கோல்டு வாங்கிச்சு. ஸோ அடுத்தது இந்திய ஹாக்கி விளையாட்டு வீரர் யார் அப்படின்னா தயான் சந்த். இவர் எதனால, இவருடைய பிறந்த நாள் தான் நமக்கு தேசிய விளையாட்டு தினமாக இருக்குது. எதனால் அப்படின்னா, இவர் ஹாக்கியினுடைய மந்திர மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் முதல் முதல்ல நமக்கு ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்கி கொடுத்தவர். ஸோ அடுத்து தேசிய மலர் தாமரை, இதனுடைய தாவரவியல் பெயர் நெலும்போ நுசிபரா. தேசிய மரம் ஆலமரம், தாவரவியல் பெயர் ஃபிகஸ் பெங்காலெனிசிஸ். சரி, இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.